எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எல்என்பி நோடல் சிஸ்டம். இன்றைக்கி நம்ம ஃபயர் அலாரம் சிஸ்டத்தோட சில பேசிக்ஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் முக்கியமாக இன்ஸ்டாலேஷன் கமிஷன் பண்ணும்போது ஒரு இன்ஜினியர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, கமிஷன் மட்டுக்கு என்னென்ன விஷயங்களை கன்சிடர் பண்ணணுங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக இன்றைக்கி பார்ப்போம். ஸோ டாபிக் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு முன்னாடி என்ன விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஃபயர் அலாரம் சிஸ்டம்னா என்ன, அது பார்க்குறக்கு எப்படி இருக்கும், அது எங்கே பயன்படுத்துகிறாங்க, அதை டிசைன் பண்ணுறதுக்கூடிய டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் என்னென்னங்கிறத பற்றி பார்த்தோம். அந்த ஸ்டேஜெல்லாம் டிசைன் பண்ணதுக்கப்புறமா நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஸ்பெக்ஷன் நடக்கும், டெஸ்டிங் நடக்கும், கமிஷனிங் நடக்கும், புரியுதுங்களா? அப்புறம் ஃபைனலாக ஹேண்ட் ஓவருங்கிறது நடக்கும். பட் இந்த ப்ராசஸ்க்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. அதாவது அந்த இன்ஸ்டால் பண்ணக்கூடிய இன்ஸ்டாலரோட ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் என்னென்ன அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா இதுக்கு பயன்படுத்தக்கூடிய கேபிள், அதுக்கான சில ஸ்டாண்டர்ட்ஸும் ரெக்யூர்மெண்ட்ஸும் இருக்குது, புரியுதுங்களா? அதே மாதிரி வந்து நம்ம எப்படி இன்ஸ்பெக்ட் பண்ணணும், எப்படி டெஸ்ட் பண்ணணும், எப்படி ஒயர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி இன்ஸ்டால்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா கமிஷனிங் இன்ஜினியர்ஸ்க்கான சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, அதெல்லாம் என்னென்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்ம வந்து இதில் வந்து நிறைய லூப்பிங்கிற ஒரு ப்ராசஸ் இந்த இதில் கண்டிப்பாக இருக்கும் ஃபயர் அலாரம் சிஸ்டத்தில். ஸோ அந்த லூப் பண்ணுறதுக்கான மேக்ஸிமம் ரெக்கமெண்டபிள் லென்த் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்ஸ்டாலரோட முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க வந்து இன்ஸ்டால் பண்ணக்கூடிய எல்லா எக்யூப்மெண்ட்டும் அதுக்கான ஸ்டாண்டர்ட்ஸில் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியே ஆகணும். அதே மாதிரி நமக்கு அதுக்கு பயன்படுத்தக்கூடிய கேபிள்ஸு கரெக்ட் டைப்பான கேபிளாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேபிள்ஸுக்கு கண்டிப்பாக கண்டினியூட்டி டெஸ்ட்டு, எர்த் டெஸ்ட்டு, அதுக்கான சர்டிஃபிகேட்ஸை ப்ரொவைட் பண்ணி ஆகணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு வேரியேஷன் அந்த டிசைனை அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா, அது இமீடியட்டாக வந்து அதுக்கு அந்த இஷ்யூவை ரைஸ் பண்ணி அதை ரிசால்வ் பண்ணுறதுக்கான வழி என்னங்கிறது இன்ஸ்டாலர் பார்த்தாகணும். அதே மாதிரி ஒன்ஸ் இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் நடக்க 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 எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய டிசைன் ட்ராயிங்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக ஆஸ்பில் ட்ராயிங்ஸை கண்டிப்பாக க்ரியேட் பண்ணி ஆகணும். அதே மாதிரி G2 இன்ஸ்டாலேஷன் சர்டிஃபிகேட்டை சைன் பண்ணி கொடுத்தாகணும். இன்ஸ்டாலேஷனோட ரெஸ்பான்சிபிலிட்டி இது. கேபிள்ஸை வந்து ரெண்டு கிரேடாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் கேபிள், இன்னொன்று என்ஹான்ஸ்டு கிரேட் அப்படின்ட்டு சொல்லி பிரிக்கலாம். இந்த ஸ்டாண்டர்ட் கேபிள்ஸ் வந்து கண்டிப்பாக BS 84341 அப்படிங்கிற ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணி ஆகணும். அதுவே இந்த என்ஹான்ஸ்டு கிரேட் கேபிள் BS 84342 அப்படிங்கிற ஸ்டாண்டர்டை கம்ப்ளைண்ட் பண்ணி ஆகணும். இந்த ஸ்டாண்டர்ட் கேபிள்ஸில் பார்த்திங்கன்னா இது எல்லாமே இத்தனை வெரைட்டிஸ் இருக்குது, இது எல்லாமே இந்த ஸ்டாண்டர்டை கம்ப்ளைண்ட் செய்யப்படுது. ஸோ நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் கேபிளை சூஸ் பண்ணணும், டிசைட் பண்ணிட்டோம் ஃபயர் அலாரம் சிஸ்டத்துக்கு அப்படின்னா, இந்த பிராண்ட்ஸில் எதை வேணால் நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுவே என்ஹான்ஸ்டு கேபிள் போகிறோம் அப்படின்னா இந்த மூணு பிராண்டில் எதை வேணால் பயன்படுத்திக்கலாம். இன்னும் நிறைய பிராண்ட்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது, பட் ஸ்டில் எந்த பிராண்ட்ஸை நம்ம சூஸ் பண்ணாலும் சரி இந்த ரெண்டு ஸ்டாண்டர்ட்ஸை கண்டிப்பாக அது கம்ப்ளை பண்ணி ஆகணும். இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்காங்க பாருங்கள். நார்மலாக ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டிங் கேபிள் யூஸ் பண்ணும்போது அந்த சிஸ்டம் எப்படி டிசைன் செய்யப்படுது ஒரு மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங்ஸில், அதுவே வந்து ஸ்டாண்டர்ட் கேபிள்ஸை தனியாக என்ஹான்ஸ்டு ஃபயர் கேபிள்ஸை தனியாக யூஸ் பண்ணாங்கன்னா அதை எப்படி வச்சு டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் இங்கே காமிச்சிருக்காங்க. அடுத்தது நம்ம பயன்படுத்தக்கூடிய கேபிள் பார்த்திங்க அப்படின்னா அதோடய கோர் சைஸ் வந்து 1 mm விட கம்மியாக இருக்கக்கூடாது. அது இப்போ வந்து அந்த கேபிள் வந்து 2 மீட்டருக்கு பிலோ எக்ஸ்போஸ் ஆகிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அது டேமேஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதோட மெக்கானிக்கல் ப்ரொடெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா BS 7629 அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட்ஸை கண்டிப்பாக கம்ப்ளை ஆகிருக்கணும். மோஸ்ட் ப்ராபப்ளி ஃபயர் அலாரம் சிஸ்டத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய கேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக ரெட் கலரில் இருக்கலாம், புரியுதுங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம், வேறு கலர்ஸும் பயன்படுத்தலாம், பட் ஸ்டில் ரெட் கலர் சூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த ரெட் கலர் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பில்டிங்ஸில் வேறு ஏதாவது கேபிள்ஸு இதே கலரில் இருக்காங்கிறது செக் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் ஃபயர் கேபிள் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து மத்த எல்லா சர்வீசஸ்லேருந்து வேறுபட்டு அதை தனியாக செக்ரிகேட் பண்ணி வைக்கணும். அது வந்து காமனாக மத்த கேபிள்ஸ் போகக்கூடிய கான்டியூட்டில் இது போகக்கூடாது, இதுக்குன்னு தனியாக ஒரு கான்டியூட்ஸ் இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ட்ரங்கிங்கில் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்குன்னு செப்பரேட் கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்கணும். அதே மாதிரி ஹை பவர் லைன்ஸ் போகக்கூடிய இடங்களுக்கு பக்கத்தில் இந்த ஃபயர் கேபிள்ஸை கொண்டு போகக்கூடாது. அதுவே வந்து லைட்டிங் கண்டக்டர்ஸ் இருக்கக்கூடிய இடங்களுக்கு பக்கத்தில் இதை ரன் பண்ணக்கூடாது. அதுவே இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கக்கூடிய 240 volt சர்க்கியூட்ஸ்க்கு பக்கத்தில் இந்த ஃபயர் கேபிள்ஸை கொண்டு போகக்கூடாது. சரி, அடுத்தது மெயின் பவர் சப்ளைஸ், இதுக்கு பயன்படுத்தக்கூடிய மெயின் பவர் சப்ளைஸோட சில ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபயர் அலாரம் சிஸ்டத்துக்குன்னு தனியாக சர்க்கியூட் பிரேக்கர் கொடுத்தாகணும், புரியுதுங்களா? அது வந்து நம்ம லோடு ஐசோலேட் பண்ணுறதுக்கும் அந்த மெயின் பில்டிங்கில் இந்த பர்டிகுலர் லோட்ஸை மட்டும் ஐசோலேட் பண்ணுறதுக்கு இதுக்குன்னு தனியாக
மெயின் சப்ளையில் ஒரு சர்க்கியூட் பிரேக்கர் கொடுத்தாகணும். அதில் முக்கியமாக ஒரு லேபிள் இருக்கணும், என்னென்னா ஃபயர் அலாம் டு நாட் ஸ்விட்ச் ஆஃப் அப்படிங்கிற ஸ்டிக்கர் கண்டிப்பாக இதில் நம்ம பேஸ்ட் பண்ணியிருக்கணும். இப்போ வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் டெஸ்டிங்கும் எப்படி பண்ணலாம் வயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டையும் அந்த ஃபீல்ட் டிவைசஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா இன்ஸ்டால் பண்ண கேபிள்ஸுக்கும் இன்சுலேஷன் டெஸ்ட் பண்ணியிருக்கணும். அது 500 வோல்ட் DC பவரை யூஸ் பண்ணி இன்சுலேஷன் டெஸ்ட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இன்சுலேஷன் டெஸ்ட் பண்ணும்போது கண்டக்டர்ஸுக்கும் ஸ்க்ரீன் ஒரு எர்த்துக்கும் புரியுதுங்களா, இன்சுலேஷன் வேல்யூ அட்லீஸ்ட் 2 MΩ இருக்கணும் புரியுதுங்களா. அதே மாதிரி இந்த இம்பிடென்ஸுக்குன்னு சில கிளாஸஸ் இருக்குது, அது BA7671 கம்ப்ளை ஆகிருக்கணும். அதே மாதிரி நம்ம ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும், அந்த நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்க்ரீன் கேபிள்ஸு அதை பண்ணி டெர்மினேஷன்ஸு இது எல்லாமே வந்து ஒவ்வொரு டிவைஸ்க்குள்ளும் ப்ராப்பராக கனெக்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக கிறிஸ்டல் கிளியராக வாட்ச் பண்ணணும். அதே மாதிரி மேக்ஸிமம் கேபிள் லென்த்து பார்த்திங்க அப்படின்னா 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடாது, மேக்ஸிமம் ஒரு 100 மீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து அதுக்குள்ளேயே வந்து டிசைன் பண்ணுறது சாத சிறந்தது. இப்போது கமிஷனிங் இன்ஜினியர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க வந்து எல்லா எக்யூப்மெண்ட்டுக்கும் ஃபங்க்ஷனாலிட்டி டெஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி கன்ஃபார்மாக காஸ் அண்ட் எஃபெக்ட் மேட்ரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது டிசைன் செய்யப்பட்டிருக்காங்கிறத அவங்க உறுதிப்படுத்திக்கணும். அதே மாதிரி இந்த சவுண்டோஸ்லேருந்து வரக்கூடிய சவுண்ட்ஸோட டெசிபல்ஸை ரெக்கார்ட் பண்ணி அந்த தேவையான டெசிபல்ஸ் அதை கம்ப்ளை பண்ணுதாங்கிறத பார்க்கணும். ஸ்டாக் பாயிண்ட்ஸ் இருந்து அதை க்ளோஸ் அவுட் பண்ணணும், ஏதாவது வேரியேஷன்ஸ் இருந்தால் அதை லிஸ்ட் அவுட் பண்ணி அதை வந்து ப்ராப்பராக கிளியர் பண்ணி விடணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்டை பற்றின விஷயங்களை வந்து கிறிஸ்டல் கிளியராக மேனுவல்ஸாக அவங்கக்கிட்ட வச்சுருக்கணும். அப்புறம் அவங்க கமிஷன் பண்ணி அவங்க தான் ஹேண்ட் ஓவர் கொடுக்க போகிறாங்க, ஸோ அதனால் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸுக்கு அதை பற்றின அவேர்னஸை க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணணும். அதே மாதிரி எல்லா விதமான டாக்குமெண்ட்ஸ், அதாவது டிசைன் சர்டிஃபிகேட் G1 சொல்லக்கூடிய டிசைன் சர்டிஃபிகேட், G2 சொல்லக்கூடிய இன்ஸ்டாலேஷன் சர்டிஃபிகேட்டு, G3 சொல்லக்கூடிய கமிஷனிங் சர்டிஃபிகேட்டு வித் சிக்னேச்சரோட புரியுதுங்களா, அதே மாதிரி ஒவ்வொரு கேபிளையும் டெஸ்ட் பண்ணி அதை ஒயர் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட்டு, ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் ட்ராயிங்ஸும் அதே மாதிரி இது மாதிரி ஒத்துக்கிட்டு பண்ணக்கூடிய சேஞ்சஸ் வேரியேஷன்ஸ் அதை பற்றின லிஸ்ட்டு, காஸ் அண்ட் எஃபெக்ட் மேட்ரிக்ஸு, அதே மாதிரி G4 அக்செப்டன்ஸ் சர்டிஃபிகேட், கிளைண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் சைன் பண்ண அக்செப்டன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ், இது அத்தனை விஷயமே வந்து ஒரு கமிஷனிங் இன்ஜினியர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இது வந்து ஜென்ரலைஸ்டாக சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு ஃபயர் அலாரம் சிஸ்டத்துக்குள்ளே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இந்த என்டையர் ஸ்டேஜுமே வந்து நம்ம ப்ராப்பராக இன்ஸ்பெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணணும். இன் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மேனுவல் கால் பாயிண்ட்டு, சென்சார்ஸு, சவுண்டர்ஸு, இண்டிகேட்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணியிருக்கணும். அதெல்லாமே ப்ராப்பராக ப்ரொடெக்டடாக ஆயிருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி வந்து கண்டிப்பாக அந்த சவுண்டுனால ஏற்படக்கூடிய அந்த டெசிபல்ஸை வந்து மெஷர் பண்ணியிருக்கணும், அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கணும் புரியுதுங்களா. டிரான்ஸ்மிஷன் ஆஃப் சிக்னல்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்கா, ஃபயர்லாம் வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் மேட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி தான் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி அலாரம் பேனல்ஸு, பிரிண்டர்ஸு, இதெல்லாமே கரெக்டான இன்ஃபர்மேஷனை தான் பிரிண்ட் பண்ணுதா அப்படிங்கிறத செக் பண்ணி இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பில்டிங்களோட சேஞ்சஸும் இந்த எக்யூப்மெண்ட் அஃபெக்ட் ஆகாத மாதிரி இதை டிசைன் பண்ணணும். அப்புறம் இந்த இன்ஸ்டாலேஷன் வந்து அதுக்கான ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணி சர்டிஃபிகேட்ஸை வந்து இன்ஸ்டாலேஷன் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணி அதுக்கான சர்டிஃபிகேட்டை இன்ஸ்டாலேஷன் கொடுத்தாகணும். அதே மாதிரி ரேடியோ எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது அதுக்கான சஃபிஷியன்ட் ஸ்ட்ரென்த் இருக்குதா, ரிலேபிலிட்டி இருக்காங்கிறத பார்த்து அதை நம்ம யூஸ் பண்ணணும். லூப் லென்த் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம் லூப் லென்த் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லிட்டு, 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதோட ஓம் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 13 ஓம் லூப் ரெசிஸ்டன்ஸ் இருக்கலாம் புரியுதுங்களா, இல்லை இன்னும் சில இடங்களில் 15 ஓமும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் வந்து இந்த 15 ஓமில் இருந்து 18 ஓமுக்குள்ளே ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த லூப்பு செக் பண்ணணும், ஏன்னா ஏதாவது இஷ்யூஸு அதில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 18 ஓமுங்கிறது ரொம்ப அதிகம், அதை வந்து கிளியர் பண்ணிவிட்டு ரேஞ்ச் எப்பயுமே 15 ஓமுக்குள்ளே வச்சுக்கிறது மிகவும் நல்லது. இது ஒரு எக்ஸாம்பிள் தான், டிவைஸ் லேபிள் ஷெட்யூல் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராயிங்ஸ் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அந்த நம்ம டெஸ்ட் பண்ண ஒவ்வொரு டிவைசஸ் என்னென்ன அதுக்கான நேமிங்ஸ் நம்ம எப்படி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டையும் வந்து கேரக்டர்ஸாக ஸ்பிட் அப் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இன்ஸ்பெக்ஷன் பர்பஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
சரி, நம்ம வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ் டிப்ஸை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். டூஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு இன்ஸ்டாலேஷனும் இல்லை வந்து வயரிங் நம்ம பண்ணாலும் சரி, BS 5839 Part 1 2002 17th edition IE எலக்ட்ரிக்கல் ரெகுலேஷன் அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கணும். அதே மாதிரி லூப் லென்த்தை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே மேனுஃபேக்சர் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அதை வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்கு மேலே நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதனால் ஃபால்ட் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம இன்ஷூர் பண்ணிக்கணும், ஃபீல்ட் டிவைசஸ் எல்லாம் இன்ஸ்டாலேஷன் மேனுவல் படி தான் இன்ஸ்டால் ஆயிருக்காங்கிறத கண்டிப்பாக நம்ம பார்த்துக்கணும். புரியுதுங்களா? அதே மாதிரி எண்ட் ஆஃப் லூப்பில் ப்ராப்பரான ரெசிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களாங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ரொம்ப முக்கியமானது இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்பராக கேரி அவுட் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அது பண்ணும்போது நம்ம வந்து எந்த விதமான ஃபீல்ட் டிவைசஸையும் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டிடெக்டர்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதில் டஸ்ட் புகாமல் இருக்கிறதுக்கு டஸ்ட் கேப்ஸை போட்டிருக்கணும். அன்லஸ் அண்ட் அன்டில் அந்த இடம் வந்து டஸ்ட் ஃப்ரீ ஆகுது அப்படின்னா மட்டும்தான் வந்து நம்ம வந்து அந்த கேப்பை ரிமூவ் பண்ணோம். அது இல்லாத நேரத்தில் அந்த கேப்ஸ் அதுக்குள்ளே தான் இருக்கணும். டோன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்லஸ் அண்ட் அன்டில் கமிஷனிங்கும் இந்த ப்ராசஸ் எதுவுமே முடியாமல் நம்ம கண்ட்ரோல் பேனலை ஆன் பண்ணக்கூடாது. அதே மாதிரி லூப் வயரிங்ஸை டைரெக்டாக கண்ட்ரோல் பேனலுக்குள்ளே கனெக்ட் பண்ணிடக்கூடாது. ரெண்டாவது, இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் டெஸ்ட் நம்ம பண்ணணும், ஓகே, பட் ஆனால் ஃபீல்ட் டிவைசஸ் அதில் கனெக்ட் ஆகிருக்கக்கூடாது. அதே மாதிரி எப்பயுமே லூப் லென்த்தையும் லூப் ரெசிஸ்டன்ஸையும் மேனுஃபேக்சரர் என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்களோ அதை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கோ அதை பார்க்கணும். அதை எக்ஸிட் பண்ணி நம்ம பண்ணக்கூடாது. அதே மாதிரி மெயின் பவர் ஃபீல்ட் டிவைசஸை வந்து கமிஷன் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் நம்ம பவர் ஆன் பண்ணக்கூடாது. ரொம்ப முக்கியமானது, என்விரான்மெண்டல் வந்து க்ளீனாக இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து அந்த சென்சார்ஸு டிடெக்டர்ஸ் மேலே அந்த டஸ்ட் கேப்ஸுன்னு சொல்லக்கூடிய அந்த கேப்ஸை போட்டு வச்சுக்கிறது நல்லது. அந்த என்விரான்மெண்ட் கிளியர் ஆகாமல் கேப்ஸை ரிமூவ் பண்ணக்கூடாது. கேப்ஸ் ரிமூவ் பண்ணால் அப்படின்னா கண்டிப்பாக அது சென்ஸ் பண்ணும், அதனால் ஏதாவது ஒரு அலாரம் க்ரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதை பற்றி நீங்கள் இன்னும் நிறைய லேர்ன் பண்ணணும், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷனை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், டிசைன் பண்ணணும், கன்சல்டிங் பண்ணணும், இன்ஸ்டாலேஷன் பண்ணணும், டெஸ்டிங் அண்ட் கமிஷனிங் பண்ணணும். அதே வந்து சோலார் பவர் பிளான்ட்டை பற்றி டிசைன், இன்ஸ்டாலேஷன், டெஸ்டிங் கமிஷனிங் பண்ணணும், அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எங்களுக்கு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்கோம்.